திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர் என்பவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் BA அரசியல் அறிவியல் படித்து வருகிறார். அதன்படி இன்று திருவிக்கா கல்லூரியில் நடைபெறும் தேர்வில் திவாகர் மாதவன் என்பவரை ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஹால் டிக்கெட்டில் புகைப்படம் இல்லாததை பயன்படுத்தி பாஜக மாவட்ட தலைவர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தேர்வறையில் இருந்த மேற்பார்வையாளர்கள் கல்லூரி வருகை பதிவேட்டில் இருந்த பாஜக பிரமுகர் பாஸ்கர் புகைப்படத்தை தேர்வு எழுதி கொண்டிருந்த திவாகர் மாதவன் புகைப்படத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது மோசடி அம்பலமானது. இதையடுத்து தேர்வறையில் இருந்த மேற்பார்வையாளர்கள் மோசடியில் ஈடுபட்ட திவாகர் மாதவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்துள்ள திவாகர் மாதவனும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்ததாக கூறியுள்ளார். இப்ப யாருக்கு பாஸ்கருக்குன்றவருக்கு எழுதுறீங்க? அவர் எந்த ஊர்? அவர் பாஸ்கர் தெரியாது உங்களுக்கு? யாருமே தெரியாது? ஓ, எப்படி மூலமா இல்லை சார்னு இப்ப யார சொல்றீங்க? உங்களை எழுத சொல்லுங்க. ஆர்பி சுரேஷ். அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க? இதையடுத்து போலீசாருக்கு தேர்வு மைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் திவாகர் மாதவனை பிடித்து விசாரித்ததில் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கருக்காக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆள்மாறாட்டத்துக்காக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதா, பாஜக நிர்வாகிக்காக தேர்வெழுத திவாகருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஒருவரே பல்கலைக்கழக தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்திருப்பதும் மோசடியில் ஈடுபட்டவர் கையும் களவுமாக பிடிபட்டதும் திருவாரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.